தொடர்ந்து நம்மூர்களில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். நெல்லை தெற்குவல்லியூர் நான்கு வழிச்சாலையில் 350 கிலோ எடை கொண்ட டயர்களை தூக்கிக் கொண்டு ஒருவர் நடப்பதை வாகன ஓட்டிகள் வியப்புடன் பார்த்துச் செல்கின்றனர். குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் தமிழக அளவில் 8 முறையும் தேசிய அளவில் 3 முறையும் இரும்பு மனிதன் பட்டம் வென்றுள்ளார். இந்நிலையில் உலக அளவிலான இரும்பு மனிதன் பட்டத்தை வெல்ல தற்போது பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். இவங்க வீட்டுல இருக்கிற ரெண்டு எக்ஸ்ட்ரா பெட்ரூம்ல ஹோம் ஸ்டே பிசினஸ் பண்ணி மாதம் 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. விழுப்புரம் மாவட்டம் ஆயந்தூர் கிராமத்தில் மாவட்ட கவுன்சிலருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மாவட்ட கவுன்சிலரான திமுகவை சேர்ந்த ராஜீவ்காந்தி என்பவர் தனது ஆதரவாளர்களுடன் குடிபோதையில் காரில் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் சென்றதால் கிராம மக்கள் கண்டித்துள்ளனர். இதனால் அவர் காரை நடுரோட்டில் நிறுத்தி கிராம மக்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 300 மேற்பட்ட கிராம மக்கள் ஒன்று திரண்டதால் உறைந்து சென்ற போலீசார் மாவட்ட கவுன்சிலரை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். ஏகப்பட்ட பின்னாடி பஸ் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் முதலாவது மாநில அளவிலான உள்ளரங்கு வில்வித்தை போட்டி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி தொடங்கி வைத்த இந்த போட்டியில் 19 மாவட்டங்களைச் சேர்ந்த 350 மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். 4 பிரிவுகளில் நடைபெறும் போட்டிகளில் வெற்றி பெறுபவர்கள் தேசிய அளவிலான போட்டிக்கு தகுதி பெறுவர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உயிரிழந்த ஜல்லிக்கட்டு காளையின் நினைவாக மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. வேம்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் வளர்த்த மெர்சல் அரசன் என்ற காளை ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பல்வேறு பரிசுகளை வென்று குவித்துள்ளது. இந்த காளை கடந்த ஆண்டு உயிரிழந்த நிலையில் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி காளை புதைக்கப்பட்ட இடத்தில் உரிமையாளர் மணிமண்டபம் அமைத்துள்ளார். மணிமண்டப திறப்பு விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு மெர்சல் அரசன் நினைவாக மரக்கன்றுகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நாகை அருகே அதிவேகமாக கார் ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநரை பொதுமக்கள் பிடித்து கோயிலுக்குள் பூட்டி வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவன் மேலவீதி வழியாக அதிவேகமாக சென்ற கார் மோதியதில் பெண் உட்பட இருவர் காயமடைந்தனர். தப்பிக்க முயன்ற கார் ஓட்டுநரை அங்கிருந்த மக்கள் பிடித்து அருகில் உள்ள கோயிலுக்குள் பூட்டி வைத்தனர். தகவல் அறிந்து சென்ற நாகூர் காவல்துறையினரிடம் உரிய நடவடிக்கை எடுக்கும்படி வலியுறுத்தி ஓட்டுநரை ஒப்படைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வல்லவி ஐயப்பன் ஆலயத்தில் பொன்னுஞ்சல் ஆடும் வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. திருமணம் நடைபெற வேண்டி ஐயப்பன் விற்றிருந்த ஊஞ்சலை குழந்தைகள் ஆட்ட இளம்பெண்கள் பாடல் பாடி வேண்டுதலை நிறைவேற்றினர். அதேபோன்று குழந்தை பாகியம் வேண்டி பெண்கள் தங்களது கணவர்களுடன் ஐயப்பன் விற்றிருந்த ஊஞ்சலை ஆட்டி வேண்டுதலை நிறைவேற்றினர். தர்மபுரி மாவட்டம் சோழவராயன் ஏரி 18 ஆண்டுகளுக்கு பின்னர் நிரம்பியதால் வெளியேறும் உபரி நீரை பொதுமக்கள் மலர்தூவி வரவேற்றனர். கடகத்தூர் கொளத்தூர் கிராமங்களுக்கிடையே 450 ஏக்கர் பரப்பளவில் சோழராயன் ஏரி பரந்து விரிந்து காணப்படுகிறது. கடந்த சில நாட்களாக பஞ்சப்பள்ளி அணையிலிருந்து வரும் வாய்க்கால்களை பொதுமக்கள் சீரமைத்ததால் தொடர் கனமழையால் 8 ஏரிகள் நிரம்பி இறுதியாக சோழவராயன் ஏரியும் நிரம்பி உபரி நீர் வெளியாகிறது. இதன் மூலம் சுமார் 2,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும்.
அண்ணா.